இப்போ வந்து நாம வந்து கறி காய்ச்சிறதுக்கு மீன் வெட்ட போறோம் வெட்டுங்க ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற அந்த செட்டில வெட்டுங்க செப்பட்டி வெட்டு அடுத்து சைட்ல உள்ள பால் கிட்ட இருக்கிற செப்பட்டி இதெல்லாம் எல்லாம் வெட்டிடுறே ஓகே அப்ப இது இந்த இதுக்குள்ளேயும் இருக்கும் இந்த இப்படி எல்லாம் இருக்கும் அந்த சைட்ல இதெல்லாம் வெட்டணும் இதையும் வெட்டிட்டு இதுக்குள்ள ஒரு குட்டியா ஒன்று இருக்கும் அதையும் வெட்டிடணும் இதையும் வெட்டியாச்சா எடுத்துறோம் இது கறிக்கு தானே ஓ அப்ப இத எல்லாரும் தான் வேற எதை எடுக்கற இல்ல வேற ஒண்ணு இங்க இல்ல ரைட் இது கறிக்கு இப்படி கறிக்கு வெட்டி எடுத்துறது கோய் மீன் மத்த மீன்ல மத்த மீன் எல்லாத்தையும் அது போடு அது இருக்க மத்த மீன் அது அத வைங்க அது கறிக்கு அவ்வளவுதான் கறிக்கு இது கறிக்கு இது மத்த மீன்களை வெட்டு அது கோய் மீனுக்கு தான் அந்த இது சரி அதே மாதிரி தான் மேலே கீழே இருக்கிற சைட்லலாம் இருக்குது இதெல்லாம் வெட்டணும் ஓ வெட்டி போட்டு செட்டில வெட்டி எடுத்துறது செட்டில நான் தட்டி போட்டாச்சா காக்கா கொஞ்சம் வாய மூடுங்க இதெல்லாம் வெட்டி ஆச்சு அது கூட இதே மாதிரி இந்த சைட்ல உள்ளதெல்லாம் இது வேற மீன் ஏதாவது கறிக்கு வெட்டுறீங்க இது மற்ற மீன் அதாவது பெரிய மீன் மணல ஓரா ஓரா விட்டு வெட்டி இதெல்லாம் வெட்டாச்சா பெரிய மீன் இப்போ நம்ம அதை கறிக்கு தானே வெட்டணும் ஓ அது கறிக்கு இப்போ இது பொரிச்ச மீனுக்கு இது பொரிக்கிறதுக்கு இப்போ நம்ம கிடப்போம் அதே கட்டிங் தான் மேலே இருக்கிற க்ளீனிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் கட் பண்ணுறது ஆனால் உள்ள கேட்குற சனையை எடுத்து போட்டு இல்லை இதை எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணிட்டோம்ல செவில் எல்லாம் தட்டியாச்சு ஓ சைட்டில் உள்ள முள்ளுகள் எல்லாத்தையும் வெட்டி அதுக்கப்புறம் இதையும் இப்படி க்ளீன் பண்ணேன் வாழை பிறகு இதுக்கு பிறகு நம்ம இந்த தலையை எடுக்கிறீங்க பொறிக்கிறதுக்கு தலை எடுக்கிறீங்க இதை இப்படி வளைச்சு இப்படி வெட்டியாச்சு ரைட் இதுல அந்த சனைக்கு அந்த சனை இதுதான் அதுக்குள்ள இருக்கிறேன் இதை சாப்பிடுறது சாப்பிடுறது ஆனா பொறிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறீங்க இது இந்த கறி காய்ச்சி சாப்பிடுறது ஒரு சில பேர் மட்டும் சாப்பிடுறாங்க சில பேர் சாப்பிடுவாங்க ரைட்டா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இதை பொறிக்கிறதுக்கு வெட்டுறோம் இதை பொறிக்கிறதுக்கு முழுசா இப்படி இப்படியும் போடுறேன் முழுசா முழுசா இந்த இப்படி நீ கடைக்கல கேட்க மாட்டேன்லமா ஏன்னா அவ்வளவு சத்தம் இல்லாம கிடைக்கிறீங்க அங்கிட்ட அந்த சேவல் வேற கத்துது இதுக்கு பிறகு இதை கிளீன் பண்ணி அதை இது இப்படி வெட்டுறேன் அந்த பொறிக்கிறது கோடு போட்டோம் தானே அதே மாதிரி இதை வெட்டிட்டு ஆனால் இதை என்ன தெரியுது தெரியுமா இப்படி குட்டி குட்டி பீஸாக வெட்டுறேன் இதில் நிறைய முள்ளி இதுக்குள்ளெல்லாம் நிறைய முள்ளி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்போ பார்த்து பார்த்து கொடுக்கணும் அதனால தான் ஆகவும் இப்படியாக வெட்டி எடுத்தால் அந்த உள்ளு குளிக்கிற முள்ளுகள் எல்லாம் அந்த பொறிக்கிறப்போ பொறிஞ்சிடும் பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சப்பியை சாப்பிட்டுக்கலாம் அப்போ பாதி பேர் சைக்காது ஓகே அவ்வளோதானே நான் வேறு ஏதாவது சொல்லணும் இல்லை பொறிக்கிறதுக்கு ஓகே கறியாக்கிறதுக்கும் ஓகே அடுத்து நீங்கள் சமைக்கிறத காட்டிங்களா வெட்டிட்டு வெட்டிட்டு வா இது நிற்காது இது திங்கிறது பார்க்குது இந்த பக்கத்தில் வந்து திங்கிறது பார்த்துக்கு
பாதியம்னா மீனை வெட்டி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கிளீன் பண்ணி இப்படி கிளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்க எங்க அம்மா எவ்வளவு நல்லா கிளீன் பண்ணிக்காங்க. உள்ள எல்லாம் பாத்துக்கிட்டு இந்த நீங்க வெட்டும் போது பாத்தீங்கன்னா உள்ள ரத்த ரத்தமா இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணி வடிவா வச்சுக்காங்க. அம்மா எங்கம்மா பொரிச்ச மீன் வெட்டினதை காணும். டீயா வெட்டினா இதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அந்த ரத்த ரத்தமா இருந்ததெல்லாம் இல்லைனா. அதுக்கப்புறம் இங்க அந்த குட்டி குட்டியா வெட்டினது அதுக்கப்புறம் வேற வேற வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து உப்பு போடணும். இது ஒரு பிடி அப்படியே போனோம் இல்லாட்டி வேண்டிய அளவு போட்டா சரியா மீனை போட்டுனா நிறைய மீன் தான் நிறைய போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மீன் தான் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். இது உப்புல போட்டு பிரட்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுல இந்த வல்வல் இண்டிக்கு தானே வல்வல் இருந்துச்சு இப்ப இதுல ஒரு விதமான ஊத்தைக்கும் ஊத்திக்குமா. அப்ப நம்ம இதை எப்படி போட்டுட்டு கையால பேச்சு கழுவுறதுக்கு பயமாய் பயமாயிக்கிறோம். என்ன கடல்ல வராங்க அது கடல் தண்ணியில குளிச்சு போட்டு வெயில படுத்தா தான் கருப்பு கடல்ல வருவாங்க. கடல் தண்ணியில குளிச்சுட்டு வீட்டு எல்லா மீனையும் பொரிச்ச மீன் தனியா வெட்ட போறேன். இப்படியும் வெட்டனா அந்த கத்தி கட்டையில தான் வச்சு வெட்டணும். இல்ல சேர்த்து வெட்டியாச்சு. இப்படி எல்லா மீனையும் வெட்ட போறாங்க. பொரிக்கிறதுக்குள்ள மீன் இப்படி வெட்ட போறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்படிதான் வெட்டுறது. நல்லா பாத்துக்கோங்க. மூணு தான் வெட்டணும். பெரிய மீன் நிறைய துண்டு போடலாம். உனக்கு அளவு தேவை வெட்டிட்ட வால் துண்ட ஒவ்வொரு கட் பண்ண கூடாது அப்படித்தானே? பால் துண்டை வந்து ஓரளவு கட்டிக்கிட்டா சரி. எங்க வீட்டு செஃப் எத்தனை வருஷமா செஃப்? ஒரு 30-35 வருஷம் செஃப். நம்மளும் சமையல் கத்துக்கொள்ளலாம். 30-30 வருஷம் எல்லாம் பார்க்க தேவையில்ல. கட் பண்ணும்போது கைஸ் இப்படி அழகா நல்லா வந்துச்சுன்னா ஓகே மீன் நல்லா இருக்கும். அந்த வெட்டினா காரணமா காட்டுங்க. இந்த மாதிரி நசுக்கி கிசுஞ்சு வந்துச்சுன்னா மீன் வந்து பழுதா போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால பார்த்து மீனை வெட்டும் போது இப்படி கவனிச்சுக்கலாம். இப்படி பழுதா போன மீன் சமைச்சு சாப்பிடாதே. ஓ சரியா உடம்புக்கு ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள கத்தியால
நல்லா ஊண்டி வெட்டிர கூடாது மேலால வெட்டணும் கூர் கத்தியா என்ன ஈஸியாய் நல்ல கூர் கத்தியால வச்சிட்டு லேசா இப்படி இப்படி போட்டா இப்படிதானே அடுத்து நீங்க நல்லா வச்சு அமத்துனீங்கன்னு சொன்னா அப்ப மூணு விட்டு போடுறோம் அப்ப இப்படி இப்படி வந்து இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான என்னென்ன சாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்க்கு வந்து ஒரு கரண்டி மஞ்சள் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் சரியா போட்டாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி அதாவது இப்படி தனி தூள் தனி தூள் தனி தூள்னா கொச்சிக்கா தூள் அடுத்து தூள் உப்பு இப்படி ஒரு கைப்பிடி போட்ட போனோம் தேவையான அளவு எல்லாம் எந்த அளவுக்கு மீன் வச்சிக்கீங்களோ அந்த அளவுக்கு தனியாக போட்டாலும் இதெல்லாம் ரெடியாச்சுடா சிலாக விரும்ப மாட்டாங்க போயிடுச்சு என்ன நடக்குது